பவுல் சொன்ன அந்த வார்த்தைகளில் அகரிப்பாவுக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகளை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அகரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல துவங்கினான். அகரிப்பா ராஜாவே, பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவானாக நான் நினைக்கிறேன். ஆமே. விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். யூ ஆர் நாட் அ ஜஸ்ட் லைக் தட் வந்து யூ ஆர் நாட் அ சோ கால்ட் மினிஸ்டர் ஆஃப் காட். நீங்க சாதாரண ஆள் இல்ல, யூதரின் முறைமைகளை நன்றாய் அறிந்தவர். ஆகையால் உங்களிடத்தில் நான் உத்தரவு சொல்வதை பாக்கியமாக எண்ணுகிறேன். ஆமென். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையாய் கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே ஒரு கண்ணியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கண்ணியமற்ற சொற்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. அது சீனியர்ஸ். என் அன்புக்குரியவர்களே, நம்பர் ஒன், பதில் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்பர் டூ, காலையில் நான் எந்திரிக்கும் போது திரும்ப நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய செய்தி இது, ஆனால் யதார்த்தமாக இந்த செய்தி இதுவும் சேர்ந்தே வருது, நான் இதுக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா? 4:30 இருக்கும், இதான் மனசுக்குள்ள ஓடுது. அப்படியே கர்த்தர் பேசினார். பவுல் மாத்திரம் அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் உன் புதிய பாட்டில் பாதி உன் கையில் இருந்திருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு மதுரையை சேர்ந்த ஜஸ்டின் அவர்களுடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதி அனுப்பப்பட்டிருந்தது. ஸ்டாப். பிரசங்கத்தின் ஒரு பகுதி. ஆமென். ஒரு பகுதியை வைத்து நீங்கள் பிரசங்கத்தை கணிக்கலாமா? சோ எதையுமே ஃபுல்லா கேட்கணும். ஒரு வசனத்துல பாதி எடுத்தா தப்பாயிரும் இல்லையா? யோபு புத்தகத்தில் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். நான் சொல்றேன் கர்த்தர் எடுக்க மாட்டான். யோபு சொன்னார்ல, யோபு சொன்னார் அல்லவா என்று பேசுகிறார்கள். நான் சொல்லுகிறேன் யோபை முழுமையுமே படியுங்கள். யோபு தான் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு. முதல் அதிகாரத்தில், ரெண்டாம் அதிகாரத்தில், மூணாம் அதிகாரத்தில் சொல்றாரு. கடைசி அதிகாரத்தில் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் தப்பியான்ட்டு. சார் கடைசி அதிகாரத்தை படிங்க சார், முந்தின அதிகாரம்லாம் டாவுன்னு சொல்லிட்டார் சார். நீ மூணாம் அதிகாரத்தில் நின்றுகிட்டு இருக்கிற, அப்பனா என்ன அர்த்தம்? 41:40 நீ படிக்கலன்னு அர்த்தம். அகஸ்டின் அண்ணே சொல்றதுல ஒரு வார்த்தை என்னன்னா, பாவி ஆவது என்றால் என்னவென்றால் பிசாசினால் நிரப்பப்பட்டு பாவம் செய்கிறவனே பாவியாய் பாவி என்று அழைக்கப்படுவான். பாவத்தை சுமக்கிறதுனா ஒருத்தன் பாவியாக முடியாதுன்றாரு. மிக தவறான ஒரு வாதம். என் அன்புக்குரியவர்களே, பாவியாய் நீங்கள் மாறுவதற்கு நீங்கள் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடனாளியாய் மாறுவதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்த வாங்கினதுக்கு ஜாமீன் போட்டாலே போதும், நீங்க கடனாளி ஆயிட்டீங்க. நான் சொன்னேன், இயேசு பாவம் செய்ததினால் பாவியாகவில்லை, என் பாவத்தை ஏற்றுக்கொண்டதினால் பாவியானார். சிலுவைக்கு முன்பாக இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை என்பதை நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. You know it very well. அவர் பாவம் அறியாத பரிசுத்தர். அவரிடிலே பழு ஒன்றும் இல்லை. என்னில் பாவம் உண்டு என்று எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று 8:46 யோவானில் பேசினாரு. 14:30 சொன்னாரு, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை பிசாசுக்குன்னாரு. இது மட்டுமல்ல, எபிரேயர் 7:24 சொல்லுகிறது, அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார், பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார். இதெல்லாம் ஏன் தெரியுமா இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க? இப்படிலாம் இருந்தவர் உனக்காக இப்படி ஆனாரா? யாரோ லோக்கல்ல என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, அவர் தப்பு பண்றாரு, அவர் வந்து உபதேசம் சரியில்லை சரியில்லைன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு.
யாருமே கவனிக்கல. இருறி, நான் போய் எங்க அப்பா கூட்டு வரேன் அப்படின்ட்டு அகஸ்டின் அண்ணன் போயிட்டாரு. என்ன ஆண்டவர் என்ன கர்த்தர் சொல்றாரு, நாரதர் கழகம் நன்மையில் முடியும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஒரு நல்ல ஆராதனையை நம்ம ஆராதித்தோம், பாடல்களை பாடினோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். ஒரு சில அறிவிப்புகள் நான் வாசித்த வார்த்தைகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். சென்னையில் நாளை மறுநாள், நாளை கழித்து மூன்று நாள் பாஸ்டர்ஸ் மீட் இருக்கு. த ஃபண்டமெண்டல் பிலீஃப்ஸ் வரலையா? பின்னாடி வால்யூம் கூட்டுப்பா. த ஃபண்டமெண்டல் பிலீஃப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் என்கிற தலைப்பிலே நான் பேசுகிறேன். முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய நம்பிக்கைகள், அடிப்படை நம்பிக்கைகள் அது என்னவா இருந்துச்சு? அவங்க தைரியமா பிரசங்கம் பண்ணாயலாம். எப்படி தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க? ஆதி அப்போஸ்தலர்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. என்னன்னா, அவன் சொசைட்டிக்கு செத்துருந்தான். ஜனங்களோட கமெண்ட்ஸுக்கும் கிரிட்டிக்ஸுக்கும் என்ன, கிரிட்டிசைஸுக்கும் என்ன செஞ்சிருந்தான், செத்துருந்தான். இதுக்கு பேர் தான் சுயத்துக்கு சாகிறது. அவனுக்கு தேவை தேவன் சொன்னதை ராவா தண்ணி கலக்காம கொடுக்கணும். கையை தெரிஞ்சு இதுக்கு தேவை தைரியம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமாம், நிறைய எனக்கு வரவேற்புகள். இன்னைக்கு டாப் லீடர்ஸ், அதாவது கிரேஸ்ல இருந்த டாப் லீடர்ஸ், அவங்கெல்லாம் வந்து பல வருஷமா கிரேஸ்ல இருக்கிற பீப்புள். அவர் பேசினா என்ன, ஹார்ட் அட்டாக் நின்று நின்று தான் நீங்க கேட்கணும், அப்படி ராவா பேசுற ஆட்கள். அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் கமெண்ட்ஸ் வர்றது பெரிய விஷயம். இன்னைக்கு காலையில் எனக்கு அனுப்பிச்சாங்க, ஜஸ்டின் எக்ஸலண்ட், ரேடிக்கல் கிரேஸ் தான், இப்படித்தான் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. 2008 நான் பேசியிருக்கிறேன், தைரியமா பேசினேன். ஆமா, அந்த தைரியத்தை உங்களுக்கு நான் பாக்குறேன். ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, தலைவர்களோடு பேசக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கையை தட்டுங்க. யா, ரெண்டு பெருந்தலைவர்கள் இருக்கிறார்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பவுல் காலத்துல, இன்னொன்னு பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க கிரேஸ்ல லீடர்ஸ். அண்ணா காய்பா இவங்கெல்லாம் லால லீடர்ஸ். இந்த லா லீடர்ஸ் எல்லாம் பவுல டார்கெட் பண்ணும்போது இந்த கிரேஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தூக்கி விடுறாங்க பவுல. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ ஐ அம் சோ ஹாப்பி. இந்த மூணு நாட்கள் ஊழியர்கள் எதை பிரசங்கிக்க வேண்டும் என்று சென்னையில் நான் பேசுகிறேன். யாராவது நிறைய பேர் வந்து இந்த எனக்கு நேற்று நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லி, ஐயாக்கள் எல்லாரும் சப்போஸ் மெட்ராஸில் இருக்கீங்கன்னா மதுரைக்கு நீங்கள் வர முடியாது, நான் சென்னைக்கு வருகிறேன், யூ கேன் டாக் வித் மீ, நீ என் கூட பேசலாம் நேருக்கு நேராக. கார்த்திக்கு ஃபோனை போட்டு கார்த்தியை சவுண்டை கொடுக்கறது. கார்த்திக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. நான் கார்த்தியை அமைதியாக உட்கார வச்சிருக்கிறேன், உள்ளே போன்றிருக்கேன் நான். அதனால கார்த்தி அமை, அவங்க பிரச்சனை என்னன்னா, இவனை கிளறி விட்டு இவன் ஏதாச்சும் கோபத்தில் பேசணும்ல, அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீர்களா? அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களே இவ்வளவு கோவப்படுவார்கள் என்றால் அவர் எவ்வளவாய் கோவப்படுவார். ஏய், ஒன்னே முடிய ஒன்று இப்படியே திராய சார், நான் சொல்றேன் கார்த்தி. ஆமா, ஸ்பீச் வந்து சில்வர், சைலன்ஸு கோல்டன். சிலுவை விட்டு இறங்கி வா, இதுதான் பரிசேயர்கள். இயேசுவ தூண்டுனாய், வாடா வா, எங்க குரூப்புக்கு வா, எங்க கூட சண்டை போட வா. தரமற்ற நபர்கள் அவர்களுக்கு இறங்க கூடாது, ஆனால் தரம் உள்ளவர்கள் பேசும்போது பதில் சொல்ல மறக்க கூடாது. நான் தரமற்றவர்கள் பதில் கொடுக்கறது இல்லை, ஆனால் தரம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறேன். ஆமென். இப்ப என்னன்னா, சிலுவையை விட்டு இறங்கு. இயேசு நாட்டை சொன்னது, ஏய் நீ நீதிமான், இறங்குடா. உடனே இவர் என்ன செஞ்சிருவார், ஏய் நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு இறங்கிடுவார்ல. நமக்கு எல்லாம் என்ன போயிடும், ரட்சிப்பு போயிடும். அவர் சொன்னாரு, நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற வரை இறங்கமா. சிலுவையை விட்டு இறங்கி வா என்கிற கூக்குரல்கள் கேட்கிறது, ஆனா நம்ம இறங்குறதே கிடையாது. ஆனால் தலைவர்களிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விடக்கூடாது. அகரிப்பா ராஜாவிற்கு முன்பாக பேசக்கூடிய மாபெரும் வாக்கியம் பவுலுக்கு கிடைத்தது, அதை வாக்கியமாக நினைத்தான். இன்று அந்த நாளை நான் வாக்கியமாய் கருதுகிறேன். அகரிப்பா ராஜாவே,
உமக்கு முன்பாக பதில் சொல்லுகிறான், பாக்கியவானாய் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. So 3 நாட்கள் அந்த 500 பேரையும் கம்ப்ளீட்டா கிரேஸ் பிரீச்சர்ஸா இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் மாற போறாங்க. நீ ஒருத்தன் ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள 500 கிரேஸ் பிரீச்சர்ஸ் கூட்டம் நடைபெறுகிற இடம் கரெக்ட். அன்னை அருள் திருமண மகால் குண்டு வச்சிருப்பா. வேளச்சேரி மெயின் ரோடு, சேலையூர், சென்னை 73. ஸோ இந்த செய்தியை உலகமங்களில் கேட்கிறவர்கள் அல்லது சென்னையில் இருக்கிற ஊழியர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். குழப்பத்தில் இருக்கிற அங்கு வரலாம், நீங்கள் பேசலாம். திருமண உலை வாசிக்கப்படுவது போல, இப்பொழுது பேசாவிட்டால் இனி எப்பொழுதும் பேசாதிருக்க கடவுள். உங்கள் ஊருக்கே வரேன் நான். ஆமாம், சிங்கத்தை, சிங்கம்ன்ற தப்பானது, சிங்கன்ற வார்த்தை மேன்மையானது. அதன் குகையிலே சந்திக்கிறோன்ற மாதிரி, நரிகளை அதன் குகையிலே சந்திப்போன்ற மாதிரி. நான் கூட்டத்தின் மதியம் வரைக்கும் நான் கூட்டம் வச்சுருக்கிறேன். மதியத்துக்கு மேலே எனக்கு கிடைத்திருக்கிற டைமில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா ஐ வில் ஸ்பெண்ட். கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார். பைபிள் ஸ்டடி நான் புதன்கிழமை ரிட்டர்ன் ஆயிடுவேன். புதன்கிழமை இருக்காது, வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும். யூடிவியில் தொடர்ந்து நம்முடைய செய்திகள் வருகிறது. ஐ தேங்க் யூ பிரதர் அசோக் ஃபார் திஸ் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹவ் கிவன் மீ டு ப்ரீச் இன் யுவர் சேனல். கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென். புதிதாக வந்திருக்கிறவர்கள், பிரதர் டேவிட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் எழுந்து நிற்க முடியுங்க. அழைக்கிறவங்களை கரங்களை திட்டி வரவேற்கிறோம். நியூ கவர்னன் சர்ச் வெல்கம் யூ. ஃபேஸ்புக் பார்த்து வந்திருக்கிறீங்க, கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார். அப்படி நில்லுங்க. எபெனேசர் பிரபு, ஸ்டெல்லா, ஆரோக்கிய மேரி ஃப்ரம் திருச்சி, உங்கள் எல்லோரையும் நாங்கள் புதிய உடன்படிக்கை சபை கரங்களை தட்டி வரவேற்கிறது. கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார். ஆமாம், நெச்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் வந்தது யதார்த்தமான சம்பவம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு டேர்னிங்கில் நீ கடந்து செல்றீங்க. கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார். காட் பிளஸ். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்னவென்றால், ஒரு கர்ப்பத்திற்குள் ஒரு குழந்தை இருப்பது போன்றது. ஒரு கர்ப்பத்துக்குள் இருக்கிற குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த தாயோடைய எனர்ஜி, சுவாசம், இந்த காரியங்கள் எல்லாம் தொப்புள் கொடி அந்த வழியாக அந்த பிள்ளைக்குள்ளே கடந்து செல்வது போல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அவருடைய ஜீவன், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய குணநலன்கள், வாலிம் அவருடைய குணநலன்கள், அவருடைய கேரக்டர், இது எல்லாம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. எவ்ரிடே வந்துகிட்டு இருக்கு. டே பை டே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. டே பை டே நீங்கள் ஆரோக்கியமாகிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள். ஒரு குழந்தை அப்படியே நிலைச்சிருந்தா போதும். அதனால்தான் சில தாய்மார்கள் பெட்டை விட்டு இறங்குறது இல்லை. என்னன்னா, குழந்தை நிலைச்சிருக்கணும். அப்போ அது என்ன செய்யுது, அது அப்படியே கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கனெக்ஷன் வழி அப்படியே போயிட்டு, இதுதான் புதிய உடன்படிக்கை நடந்துக்கினே இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதில் தான் நீங்கள் மறுரூபமாகறீங்களே ஒழிய, குழந்தை பாட்டுக்கு உள்ள வந்து கீப்பா காபா காபான்னு வச்சுன்னா தொப்புள் கொடி வந்து போயிரும்பா. நீ வந்து அந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி போயிடும். ரொம்ப காபா காபான்னாத, முதலாவது கிறிஸ்துவுக்கு நிலைத்திரு. அவர் முடித்ததில் நிலைத்திரு. அவர் முடித்ததை நினைத்திரு. ஆமே, நல்லா சொல்லுங்க, நினைத்திரு, நிலைத்திரு. ஆமே. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் என்ற செய்திக்கு நேரம் கலந்து சொல்லுவோம். ஏசாயா 53:1-12 வரைக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? 3 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்கிற பதம் 3-4 இடத்துல தான் வருது. அதனால பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் பேசினா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். இங்கே வருது. பழைய ஏற்பாட்டில் ஜபம் நிறையா வருது, விசுவாசம் குறைவாக வருது. புதிய ஏற்பாட்டில் ஜபம் குறைவாக வருது, விசுவாசம் நிறையா வருது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பின்பாக இருக்கிறவர்களுக்கு கேட்குதா? ஆமாம், கேள்விப்பட்டதான் விசுவாசிக்க முடியும். உன்ன கார்த்தே கேட்குதா? ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையில் வளர எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறீர். தேங்க்யூ ஃபார் திஸ் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவரே, எவ்ரி வீக்
நாங்கள் வளர்றோம், மற்றவர்களை நாங்கள் வளர்க்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொரு நிமிடத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், மாம்சத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஓகே, சாரி, நான் செய்திக்கு போகிறக்கு கூட ஒரு விஷயத்தை நான் மறக்காமல் செய்ய விரும்புகிறேன். ஒரு அழகிய ஆடியோ ஒன்றை நாம் கேட்க போகிறோம். யூ ஆர் கோயிங் டு லிசன் அன் ஆடியோ. இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ஊழியர், பீகாரில் மிகப்பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒருவர் நம்முடைய செய்தியை குறித்து ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் கேட்கணும், எப்போவுமே அதை கேட்கணும். கேட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் தெளிவு வேணும். வெளி உலகம் தெரியாமல் வளர்க்கவே கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம் தைரியமானவர்கள், நாம் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நவ் வி ஆர் கோயிங் டு லிசன் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். ஓகே, மதுரையை சேர்ந்த ஜஸ்டின் அவர்களுடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதி அனுப்பப்பட்டிருந்தது. அதில் காணப்படுகிற உபதேச கோளாறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் உண்டென்பதை உணர்ந்தவனாக நான் இதை இங்கே பதிவு செய்கிறேன். இது பலருக்கும் இப்படிப்பட்ட நூதன பிரசங்கிகளின் கைகளிலிருந்தும் தேவையற்ற காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தி ஜனங்களுக்கு தங்களை பெரிய வெளிப்பாடு பெற்றவர்களாக காண்பித்து மோசம் போக்குவதற்கு புறப்பட்டவர்களுடைய கைகளிலிருந்தும் விடுதலையாக்கும் என்கிற நம்பிக்கையிலே நான் இதை செய்கிறேன். இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்து கொண்டபடியினாலே இயேசு பாவியானார், நாம் நீதிமானாய் மாறினோம் என்று அவர் வாதமிட்டிருக்கிறார். வேதத்தில் எங்கேயும் இயேசு பாவி ஆனார் என்று எழுதவில்லை. இயேசு பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 5:21. அதே வசனத்தில் பாவம் அறியாத அவர் என்றும் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆனால் இவரோ இயேசு பாவி ஆனார் என்று திரித்து அதை பேசுகிறார். பாவி ஆனதற்கும் பாவமானார் என்பதற்குள்ள வித்தியாசத்தை அறியாத அறியாமையை அவர் கோடிட்டு இங்கே காண்பிக்கிறார். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தில் உற்பத்தி ஆகாதவர். அதைத்தான் லூக்கா 1:35 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51:5 தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. ஆனால் மரியாளுக்கு சொல்லப்பட்டது, உன் கர்ப்பத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதென்று. ஆகையினாலே அவர் பாவத்தில் உற்பத்தி ஆகவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, பாவத்தை அறியாதவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது மாற்றமல்லாமல் எபிரேய 7:26 அவர் பாவிகளுக்கு விலகினவர் என்றும் தெளிவாக சொல்லி மாசற்றவர் என்பதை விளங்க பண்ணுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இயேசுவினுடைய காரியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பாவி என்கிறவன் யார் என்பதை நீங்கள் கேட்கலாம். பாவி என்கிறவன் உள்ளத்திலே பாவத்தை உடையவனாக, பாவத்தை செய்வதற்கு இயக்குவிக்கப்படுகிற சாத்தானுடைய கைகளின் ஆயுதமாக செயல்படுகிறவன் தான் பாவி என்று வேதம் நமக்கு அழகாக காண்பித்து கொடுக்கிறது. எபேசியர் 2:2-3 கீழ்ப்படியாம பிள்ளைகளின் மேலே வருகிற அந்த அந்தகாரத்தின் ஆவியினுடைய பிரசன்னம் அவர்களை இப்படியாக வழி நடத்துகிறது என்பதை அறியாத இவருக்கு இயேசு சாத்தானாலும் ஏக்குவிக்கப்பட்டவராக, அல்லது பாவத்திலே பிறந்து பாவம் செய்கிற சுபாவத்தை உடையவராக இருந்தார் என்பது எங்கேயும் சொல்லப்படாத ஒரு காரியத்தை இயேசு பாவியானார் என்று சொல்கிறார். பாவமானார் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவங்களை எடுத்து தன்மேல் போட்டு கொண்டிருக்கிறார். உள்ளே பாவமே இல்லை, ஆனால் வெளியே அவர் என்னுடைய பாவத்தை போட்டு கொண்டிருக்கிறார் என்னை நீதிமானாக்கும்படியாக. அதற்கு தண்டனையைத்தான் கல்வாரியிலே அவர் செலுத்துகிறார். தன்னுடைய இரத்தத்தினாலே அந்த மீட்பை உண்டு பண்ணுகிறார். ஆக இயேசுவை பாவி என்று எந்த விதத்திலையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறவன்
அவன் வேத புரட்டனே அல்லாமல் வேறொருவன் இல்லை. கூடவே அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். இயேசுவின் இரத்தத்தை உயர்த்துவதற்காகத்தான், இயேசுவின் இரத்தம்தான் இயேசுவையும் கழுவிற்றது என்று நான் சொல்லி இயேசுவின் இரத்தத்தை உயர்த்த விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கூடவே பரலோகத்தில் இருக்கிறவைகள் இயேசுவின் இரத்தத்தினால் இன்னமும் சுத்தப்படுகிறது என்பதை எபிரேயர் 9:23 சரியாக புரிந்து கொள்ளாததினால் அவர் புலம்புகிறார் அல்லது பிதற்றுகிறார். எபிரேயர் 9:23 இயேசு பரலோகத்தில் இருக்கிற அவைகளை சுத்திகரிப்பதற்காக செய்துவிட்டார் என்பது போல அவர் காண்பிக்கிறார். அது தவறான ஒரு எண்ணம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினாலே இவைகளை குறித்த தெளிவு மக்களுக்கு உண்டாக வேண்டும். பரலோகத்தில் எதுவும் பாவமில்லாதவைகள், எதுவும் அசசிப்படாதவைகள், அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பாவியாயிருக்கிற நான் அங்கே பிரவேசிக்கிறதற்கு அப்படி இரத்தத்தை எடுத்து செல்லும் போது நான் பரிசுத்தப்படுத்தி அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறதை காண்பிப்பதற்குத்தான் எபிரேய நிர்வாகியோன் அப்படி எழுதியிருக்கிறானே ஒழிய இவர் சொல்கிறது போல அல்ல. இப்படிப்பட்ட புதிய வெளிப்பாடுகளும் நூதன பிரசங்கங்களும் ஒரு மனிதனையும் தேவனுக்கு ஏற்றவனாக மாற்றப்போகிறதில்லை. இதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் அதற்குரிய கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ரகசியமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். முடிக்கும்போது கிருபை உங்களுக்கு தருவாராக என்று முடித்த அந்த வார்த்தைக்கு நன்றி சொல்கிறேன். ஐ வாண்ட் டு ஆன்சர் டு பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார். பாருங்கள், இது வந்து கிரிட்டிக்ஸ் கூட என் சர்ச்சில் இன்றைக்கி போட்டு காட்டியிருக்க மாட்டேன், நான் இன்றைக்கி போட்டு காட்டியிருக்கிறேன். அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பதில் சொன்ன பவுலின் வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு நான் வந்து இதற்கான விளக்கங்களையும் இன்றைய செய்தியும் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 26 அகரிப்பா ராஜாவிற்கு முன்பாக பவுலுக்கு பதில் சொல்வதற்கு உத்தரவானது. என் அன்புக்குரியவர் பிரதர் அகஸ்டின் ஜெயக்குமார் இஸ் அ வெரி சீனியர் மோஸ்ட் மேன் ஆஃப் காட், சச் அ சாக்ரிஃபிஷியல் மேன் ஆஃப் காட், இஸ் அ மிஷினரி. பீகாரிலே ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர், தங்கமானவர், சிறப்பானவர். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஹீ இஸ் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ் லைக் மீ. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய புத்தகங்களை நான் கடந்த வருஷங்களில் இலவசமாக என்னுடைய ஸ்டாஃப்ஸ் கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த நேர்மையான தேவனுடைய மனிதன். ஆகையால் அவருக்கு முன்பாக நான் பதில் சொல்வதை பாக்கியமாக நான் கருதுகிறேன். பவுல் சொன்ன அந்த வார்த்தைகளில், அகரிப்பா முன்பாக சொன்ன வார்த்தைகளை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அகரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல துவங்கினான். அகரிப்பா ராஜாவே, பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார், யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவானாக நான் நினைக்கிறேன். ஆமென். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். யூ ஆர் நாட் ஜஸ்ட் லைக் தட் வந்து, யூ ஆர் நாட் சோ கால்ட் மினிஸ்டர் ஆஃப் காட், நீங்க சாதாரண ஆள் இல்ல, யூதரின் முறைமைகளை நன்றாய் அறிந்தவர். ஆகையால் உங்களிடத்தில் நான் உத்தரவு சொல்வதை பாக்கியமாக எண்ணுகிறேன். ஆமேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையாய் கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், பிரைஸ் காட். என் சிறு வயது முதற் கொண்டு எருசலேமில் என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியினால் ஆதி முதல் நடந்த நடக்க யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களிலும் மிகவும் கண்டிப்பான சமயத்திற்கு இசைந்தபடி பரிசேயனாய் நான் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதாயிருந்தால் சொல்லலாம். மனிதன் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமான் ஆவான் என்று சொல்லி கிரியைகளை குறித்து பேசிக் கொண்டிருந்த என்னை அதே ஒளி சந்தித்தது. மனிதன் கிரியையினால் அல்ல, இயேசு முடித்ததினால் நீதிமான் ஆகிறான். என்னை நீதிமானாக்கும்படிக்கு அவர் பாவியானார் என்பதை மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். பதட்டத்தில் வந்த உளறல் அல்ல, அது ஆய்ந்து தீர்ந்து பேசப்பட்ட வார்த்தை. முதல் கேள்வி, எதற்காக பதில் சொல்ல வேண்டும்? எல்லாரையுமே நான் என்னுடைய நிழலுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். சிலர் சொல்லுவாங்க இது பதில் சொல்லக்கூடாது, தவறு. எல்லோருக்கும் பதில் சொல்லக்கூடாது,
அதை புரிஞ்சுக்காங்க. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் போது சொல்லாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமேன். யாரிடத்திலே பேசுகிறோம் என்பதை புரிந்திருக்க வேண்டும். ஸோ பதில் சொல்லலாமா? 1 பேதுரு 3:15. ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று 2 நிமிஷம் பேசுறேன், அப்புறம் என்ன பதில் அப்புறம் பேசுவோம். 1 பேதுரு 3:15 வாசிப்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள். நான் சாந்தத்தோடு துவங்குகிறேன், நான் வணக்கத்தோடு துவங்குகிறேன், நான் உத்தரவு சொல்ல. பவுல் சொன்னான், எனக்கு உத்தரவு சொல்ல இன்று நாளிலே எனக்கு கிடைத்ததை பாக்கியம் என்று கருதுகிறேன். என்னுடைய செய்தி பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் கேட்கிறார்ன்றது எனக்கு பெரிய சந்தோஷம். அவர் என்னை வேத புரட்டன் என்று சொல்லுவதில் சற்றும் எனக்கு அதில் வருத்தம் இல்லை. அவர் சீனியர் மேன் ஆஃப் காட், நீதிமான் என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். மோதிர கையில் கொட்டு வாங்குறது தப்பே கிடையாது. ஒரு சீனியர் மேன் ஆஃப் காட் அவற்றை திட்டு வாங்குறதுக்கே நீங்கள் கொடுத்து வைக்கணும். என் பேரை உச்சரிச்சார்ல ஜஸ்டின்னு, அங்கேயே நான் பாதி நிறைவடைஞ்சிட்டேன். அகரிப்பா ராஜாவே, உமக்கு முன்பாய் உத்தரவு சொல்லுவதை நான் மிகுந்த பாக்கியம் என்று கருதுகிறேன். முடியும் போது என்ன சொன்னான்னு தெரியுமா அகரிப்பா ராஜா? என்னங்க சொன்னான்? கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆக்குறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் என்கிற அந்த கிரியை இன்றைக்கும் நடைபெற்றால் நான் தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா! என்னை கொஞ்சம் குறைய கிருபைக்குள் கொண்டு வர சம்மதிக்க பண்ணுகிறாய் என்கிற வார்த்தையை அண்ணனின் வாயிலிருந்து வெளிப்படுவதை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிறவர்களுக்கு நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகையால் பதில் சொல்லுகிறேன். ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டன். ஒத்துக்கிறேன். பட் வி ஆர் on the way to reach the golden. தரமற்றவர்களுடைய கேள்விகளுக்கு நான் என்றைக்கும் பதில் கொடுப்பதில்லை. நான் பதில் கொடுக்கிறேன் என்றால் அவரை பாக்கியம் உள்ளவர், அவரை வந்து தரம் உள்ளவர், மேன்மை உள்ளவர் என்று கருதுகிறேன் என்று அர்த்தம். எத்தனை பேர் இருக்கிறாங்க மதுரைக்குள்ள, அவர் என்ன பனியன் போடுறாரு, டேண்டக்ஸ் போடக்கூடாதே, பூமர் தானே போடணும் என்று பேசுகிறவர்களுக்கு நான் பதில் கொடுக்கறது இல்லை. அது வந்து வேற. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஒரு கண்ணியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கண்ணியமற்ற சொற்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சீனியர்ஸ். என் அன்புக்குரியவர்களே, நம்பர் 1, பதில் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்பர் 2, காலையில் நான் எந்திரிக்கும் போது திரும்ப நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய செய்தி இது, ஆனால் யதார்த்தமாக இந்த செய்தி இதுவும் சேர்ந்தே வருது, நான் இதுக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா? 4:30 இருக்கும், இதான் மனசுக்குள்ள ஓடுது. அப்படியே கர்த்தர் பேசினார். பவுல் மாத்திரம் அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் உன் புதிய ஏற்பாட்டில் பாதி உன் கையில் இருந்திருக்காதுனர். 1 கொரிந்தியர் ஃபுல்லா கேள்விகளுக்கான பதில்கள். ஒன்னு குருந்தியர், 2 குருந்தியர், மொத்தம் 4 குருந்தியர் இருக்கு. 1, 2, 3, 4. இதுல மிஸ் ஆனது 2, 4 இருக்கிறது 1, 3. இத 1:1 வைக்கிறாங்க, 3:2 வைக்கிறாங்க. என் அன்புக்குரிய, இந்த 3 தரம் உங்களிடத்தில் நான் வருகிறேன்னு சொல்றேன். இந்த 2 குருந்தியர்ல வந்து ஜனங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற 1 குருந்தியர். பவுல் பதில் சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு கையில என்ன இல்ல, 1 குருந்தியர் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுடைய கேள்விகள் உங்களுடைய பதில்களாய் மாறுகிறது. அந்த கேள்விகள் நம்முடைய செய்திகளாய் என்ன செய்கிறது, மாறுகிறது. 7 அதிகாரத்தில் தொடங்குறாரு, வாசிங்க. 1 குருந்தியர் 7 வாசிப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை, அவன் எழுதிருக்கான், இது எப்படி நீங்க ரைட்னு சொல்ல போச்சு, இதுக்கு நீங்க என்னங்க சொல்றீங்க, கன்ஃபியூஷன்ஸ். இதற்கான பதில்களை சொல்ல துவங்குகிறார். வாசிப்போம். ஸ்திரீயை தொடாதிருப்பது மனுஷனுக்கு நல்லது. 7 அதிகாரம் கல்யாணத்தை குறித்த குழப்பங்களுக்கு பவுல் கொடுக்கிற பதில் இன்றைக்கு வேதமாய் மாறி இருக்கிறது. 8 அதிகாரம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்து பவுல் சொன்ன தீர்வு, பவுல் சொன்ன பதில் இன்றைக்கு வேதமாய் மாறி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் ஊழியர்கள் அனுபவிக்கலாமா,
ஊழியர்கள் வந்து காணிக்கையில வந்து கொடுக்கப்படுகிற வந்து ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கலாமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பவுல் கொடுத்த 23 கேள்விகள் எதிர்கேள்வி வைக்கிறார். அந்த பதில் ஊழியர்களின் சுதந்திரத்தை பற்றிய செய்தியாய் மாறுகிறது. 1 கொரிந்தியர் 10 மறுபடியும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்த கேள்விக்கான பதில்கள் மிகப்பெரிய செய்தியாய் மாறுகிறது. 1 கொரிந்தியர் 11, 12, 13, 14 இது அத்தனையும் ஜனங்களுக்குள் இருந்த கேள்விகளுக்கான பதில்கள். 1 கொரிந்தியர் 11 கம்யூனியனை பத்தி குவெஸ்டியன்ஸ், அதுக்கான பதில்கள் சொல்றாரு. கம்யூனியன் எப்படி எடுக்கணும், ஒருத்தர் வேகமாக கொண்டு வந்து சாப்பிட்றான், ஒருத்தர் இப்படி பண்றான் அப்படி பண்றான், அதற்கான பதில் ஒரு செய்தியாய் மாறியது. 1 கொரிந்தியர் 12 வரங்களை செயல்படுத்துவதில் குழப்பங்கள். அந்த வரங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான். 1 கொரிந்தியர் 12 வந்தது. இதையெல்லாம் விட மேலானது என்று இன்னொரு பதில் சொன்னார். 1 கொரிந்தியர் 13 அன்பு. திரும்ப 1 கொரிந்தியர் 14 வரங்களை பற்றி, 1 கொரிந்தியர் 15 கன்க்ளூஷன், 1 கொரிந்தியர் 16 காணிக்கையை குறித்து, ஊழியர்களுக்கு உதவுவதை குறித்து. அத்தனையும் நிருபங்கள் அல்ல, செய்திகள் அல்ல, கேள்விகளுக்கான பதில்கள். பதில்களே செய்திகள், பதில் வேற செய்தி வேற இல்ல, புரிஞ்சுக்காங்க. கிரிட்டிசிசம் இது, இதுக்கான பதில் ஒண்ணு, செய்தி ஒரு தனியா கிடையாது, பதில்கள் தான் செய்திகள். ஆமென் சொல்லுவோம். ஆகவே பதில்கள் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். சோ இன்றைக்கு அந்த விஷயத்தை உதற போடுப்பா. இன்னும் ஒரு தடவை ஒரு 1 மினிட் மட்டும் கேளுங்க, அப்பதான் திரும்ப அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள வருவீங்க. நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு மதுரையைச் சேர்ந்த ஜஸ்டின் அவர்களுடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதி அனுப்பப்பட்டிருந்தது. ஸ்டாப். பிரசங்கத்தின் ஒரு பகுதி. ஆமென். ஒரு பகுதியை வைத்து நீங்கள் பிரசங்கத்தை கணிக்கலாமா என்கிற தாழ்மையான வேண்டுகோள் இருந்து தோங்குகிறேன். அவனனுக்கல்ல, உலகமெங்கிலும் கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு என்கிட்ட பாவம் இருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்காரு எங்கேயாச்சும்? என்கிட்ட பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கேயாச்சும்? சொல்லுங்க. எங்கேயுமே சொல்லணும்ல, சொல்லியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். என்னிலே பாவம் உண்டு, இப்படி இயேசு பேசியிருக்காரு. எங்கே சொல்லுங்க? ஆ, யோவான் 8:46 இங்கே பாருங்க. கொஞ்சம் இருதயத்தை தைரியமாக வச்சுருங்க. ஆமாம். ஆ, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? எனக்கு தேவை என்ன? என்னிலே பாவம் உண்டு. அதை மட்டும் எடுத்துட்டு இப்ப நான் பிரசங்கம் பண்றேன். இயேசு சொல்லிட்டாரு, என்னிலே பாவம் உண்டு. எடிட் பண்ணிட்டேன்ல, உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த? இப்ப நான் சொல்றேன், இந்த வசனத்துல ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு, என்னிலே பாவம் உண்டு சொல்லியிருக்காருல, பாவம் உண்டு சொல்லியிருக்காருல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? புல்லாவாசிங்க, வசனத்தை பாதியில கட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், அந்த வசனத்துல இருந்து தானே இதை எடுத்து கொடுத்தேன். பாவம் உண்டு சொல்லியிருக்காருல, பாவம் உண்டு என்று அர்த்தம் தொடங்குது. சோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு வசனத்தை பாதி எடுத்தோம்னா வேற மீனிங் வரும். அப்படித்தான் ஒரு செய்தியில பாதி எடுத்தா வேற மீனிங் வரும். அது எதையுமே ஃபுல்லா கேட்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் அண்ணனுக்கு சொல்லலை, பிஸி ஷெடியூல், யாரோ நார்தரவளை பார்த்துருக்குறாங்க, யாரோ லோக்கலில் என்ன கவனிங்க என்ன கவனிங்க, அவர் தப்பு பண்ணுறாரு, அவர் வந்து உபதேசம் சரியில்லை சரியில்லைன்னு கத்திக்கிட்டு இருந்தார். யாருமே கவனிக்கலன்னு இருறி, நான் போய் எங்கள் அப்பா கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அகஸ்டின் அண்ணன் போயிட்டாரு. என்ன ஆண்டவர் என்ன கர்த்தர் சொல்லிட்டார், நாரதர் கழகம் நன்மையில் முடியும். இல்லாட்டி இன்னைக்கு எனக்கு ஒரு நேஷனல் கிரவுண்ட் கிடைச்சிருக்குமா சொல்லுங்க. இப்ப நான் நேஷனல் லீடர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். நான் பெங்களூர் போயிருந்தப்ப நான் தங்கியிருந்த இடம் வந்து ஜாக் புனனுடைய வீட்டுக்கு பக்கத்தில். எனக்கு ஜாக் புனன் வீட்டு பக்கத்துலன்னு தெரிஞ்ச உடனே நேராக ஜாக் புனன் வீட்டுக்கு போயிட்டேன். கிரேஸ பேசிருந்தா இன்னைக்கு அவர்டன்னு, அவர் அமெரிக்காவில் இருந்தார். நேஷனல் லீடர் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி.
God is good. So எதையுமே ஃபுல்லா கேட்கணும். ஒரு வசனத்துல பாதி எடுத்தா இயேசு பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்னு கேட்டாரு. பாவம் உண்டு அப்படின்னு மட்டும் எடுத்தா தப்பா இருக்கும் இல்லையா? சரி விட்டுருங்க. இப்ப இந்த தப்பை தான் அநேகர் பண்றாங்க. யோபு புத்தகத்தில் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். நான் சொல்றேன் கர்த்தர் எடுக்க மாட்டான். யோபு சொன்னார்ல, யோபு சொன்னார் அல்லவா என்று பேசுகிறார்கள். நான் சொல்லுகிறேன் யோபை முழுமையுமே படியுங்கள். யோபு தான் சொன்னாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு. முதல் அதிகாரத்துல, ரெண்டாவது அதிகாரத்துல, மூணாவது அதிகாரத்துல சொல்றாரு. கடைசி தேர்தல் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் தப்பியான்ட்டாரு. சார் கடைசி அதிகாரத்தை படிங்க சார், முந்தின அதிகாரம் டாவுன்னு சொல்லிட்டாரு சார். நீ மூணாம் அதிகாரத்துல நின்றுட்டு இருக்கிற, அப்பனா என்ன அர்த்தம்? 41-40 நீ படிக்கலன்னு அர்த்தம். அவரே சொல்லுகிறார், நான் சொன்னதெல்லாம் என் வாயிலே நான் அளப்பினேன், நான் என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் கேட்கிறார், உன்னை நீதிமான் ஆக்குவதற்காக நீ என்னை குற்றப்படுத்துவாயா? 216 கேள்விகள் கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்கிறார். 216 கேள்விகள், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. யோபுவை நீதிமானாக்குவதற்காக நீங்கள் தேவனை குற்றப்படுத்துவீர்களா என்று கேட்கிறேன். யோபு சொன்னது ரைட்டா தப்பான்னு ஃபுல்லா பார்க்கணும். எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், எந்த வீடியோவையும் ஃபுல்லா பார்க்கணும். இதை எனக்கு கிடைத்த பாக்கியமா நினைக்கிறேன். நான் கிரிட்டிக்ஸ் கண்டுக்கவே மாட்டேன். பத்தி உங்களுக்கு தெரியும், 23 வருஷம் நான் பதிலே சொன்னது கிடையாது, பதிலே சொன்னது கிடையாது. என் கூட இருக்கேன் தெரியுங்க. ஆனா இப்பெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, பல நழுவி பால்ல விழுந்துருச்சு, இனி உன்ன கையிலேயே பிடிக்க முடியாதுறான்றாரு. சோ ஓகே, மேட்டருக்குள்ள வருவோம். எதையும் பாதியில் கேட்க கூடாது என்பதற்கு சொல்லுவேன். இன்று அண்ணனுடைய க்வெஸ்சன் என்னன்னா, இயேசு பாவமானார் ஆனால் இயேசு பாவியாகவில்லை என்பதுதான் அவருடைய கருத்து. இயேசுவை பாவி என்று நீ சொல்லக்கூடாது என்றார். அண்ணனுடைய வார்த்தையில் நான் பணிவோடு மறுக்கிறேன். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் கடன் வாங்கினா ஆனா அவன் கடனாளி இல்லைன்றார். எப்படி? நான் கடன் வாங்கினேன் ஆனா கடனாளி இல்லை. இவர் கடனாளி, 10 லட்சம் ரூபா தரணும். உடனே நான் சொல்லிட்டேன், இவன் கடனை நான் செலுத்தினேன் சார் அப்படின்ட்டேன். ஆனா நான் கடனாளி, நேத்து வரை இவன் கடனாளினா இன்னைக்கு நான் கடனாளி. பாவமானார் என்கிற வார்த்தை பாவியானார் என்கிற வார்த்தையை விட கொடுமையானது. புரிந்து கொள்ளுங்கள், இயேசு பாவியாக மட்டும் பாவியாகவில்லை, பாவியையும் தாண்டி பாவமானார். இதுக்குள்ள ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. பேசினா பாதி பேருக்கு இருதயம் நின்றோம். அதை நவுன்ல பேசுறாங்க, வெர்புல பேசாம நவுன்ல பேசுறாங்க. நவுன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். டாப் லீடர்ஸ் பேசியிருக்கிறாங்க, கிரேஸ் லீடர்ஸ். அந்த காலத்தில் அவர் பாவமானான்ற கர்த்தமே வேற, அவர் வேற ஆளாவே மாறிட்டாராம். அது சொல்லுங்க சொல்லுங்க, நாங்கள் வெற்றிக்கு ரெடியா இருக்கோம். இப்ப சொல்லல இரு. ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு அமைதியா இருக்கும்போது டக்குனு போட்டு விடுறேன். அடுத்து இப்படிக்கே. So, come to the point. இயேசு பாவமானார் ஆனால் பாவியாகவில்லை. ஒரு நிமிஷம் அதை போட்டு விடுப்பா, நான் அப்படியே அதுக்குள்ள மேட்டர் எடுத்துறேன். அவர்களை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் உண்டென்பதை உணர்ந்தவனாக நான் இதை இங்கே பதிவு செய்கிறேன். இது பலருக்கும் இப்படிப்பட்ட நூதன பிரசங்கிகளின் கைகளிலிருந்தும் தேவையற்ற காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தி ஜனங்களுக்கு தங்களை பெரிய வெளிப்பாடு பெற்றவர்களாக காண்பித்து மோசம் போக்குறதற்கு புறப்பட்டவர்களுடைய கைகளிலிருந்தும் விடுதலையாக்கும் என்கிற நம்பிக்கையிலே நான் இதை செய்கிறேன். இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டபடியினாலே, இயேசு பாவியானார் நாம் நீதிமானாய் மாறினோம் என்று அவர் வாதமிட்டிருக்கிறார். வேதத்தில் எங்கேயும் இயேசு பாவி ஆனார் என்று எழுதவில்லை. இயேசு பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 5:21. அதே வசனத்தில் பாவம் அறியாத அவர் என்றும் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆனால் இவரோ இயேசு பாவியானார் என்று திரித்து அதை பேசுகிறார். பாவி ஆனதற்கும் பாவமானார் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாத அறியாமையை அவர் கோடிட்டு இங்கே காண்பிக்கிறார். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர்,
பாவத்தில் உற்பத்தி ஆகாதவர். அதைத்தான் லூக். இதுல யாருக்காச்சும் குழப்பம் இருக்கா? தேவன் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவர் பாவத்திற்கு விலகினவர். இதை நான் மறுதளிக்கவே இல்லை. அண்ணன் பேசுறதெல்லாம் சிலுவைக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் பேசுறது சிலுவையில் நடந்தது என்ன? தட் இஸ் மை க்வெஸ்சன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிரசங்கத்தை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடாது. இயேசு பாவத்தில் பிறப்பிக்கப்படவில்லை, இயேசு பரிசுத்தமாய் பிறந்தார். தாவீது பாவத்தில் பிறந்தான், இயேசு பரிசுத்தமாய் பிறந்தார். என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று யோவான் 8:46 பேசுகிறார். யோவான் 14:30 சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ற பாவம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்காங்க, பாவம் இல்லை, அதனால பிசாசு வர முடியாதுனாரு. சிலுவையில பிசாசு வந்தான் அப்படின்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? சிலுவைக்கு முன்பாக இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை என்பதை நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. You know it very well. அவர் பாவம் அறியாத பரிசுத்தர், அவரிடிலே பழு ஒன்றும் இல்லை. என்னில் பாவம் உண்டு என்று எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று 8:46 யோவானில் பேசினாரு. 14:30 சொன்னாரு, என்னிடத்தில் ஒன்றுமில்லை பிசாசுக்குன்னாரு. இது மட்டுமல்ல, எபிரேயர் 7:24 சொல்லுகிறது, அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார், பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார். இதெல்லாம் ஏன் தெரியுமா இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க? இப்படிலாம் இருந்தவர் உனக்காக இப்படி ஆனாரா? இவ்வளவு ஃபோக்கஸ் எதுக்கு தெரியுமா? இவ்வளவு ஃபோக்கஸ் எதுக்கு தெரியுமா? இப்பேற்பட்ட மாபெரும் தேவன் என்னையும் உன்னையும் மீட்டெடுப்பதற்காக சிலுவையிலே அந்த பாவத்தை சரீரத்தில் அல்ல ஆத்துமாவிலே வாங்கினார். யார் இயேசுவை குறைத்து பேசுவது? நீங்களா நானா? ஒருத்தர் சகதியில் விழுந்துட்டான், அவனை கையை பிடிச்சு தூக்கும் போது இருடா நான் கிளவுஸ் போட்டு வரேன், இரு ஏமல சகதி தெரிச்சு கூடாது, நான் ரொம்ப சுத்தமான ஆளு என்று சொல்லி என் உடம்புல சகதியே படாம அவன் அழுக்கில இருந்து தூக்குகிற அவன் என்னை நேசிக்கிறவனா? இல்லை, தான் சுத்தமா இருக்கிறோம் என்பதை மறந்து எனக்காக சகதியில விழுந்து என்னை தூக்கி எடுத்து என்னை மேலே வைத்து அதற்கு பிற்பாடு தன்னை பாக்குறாரு. அவ்வளவு அழுக்கு, ஆனா அது அவருக்கு பெருசா தெரியல. என் பிள்ளைய தூக்கிட்டா, எந்த அன்பு மேலானது? சிலுவையில தான் உடம்புல கரபடாம உன்னை காப்பாத்தினார்ன்றது மேலான அன்பா? அத்தனை வாங்கி அழுக்கானாரு உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு. யார் புரட்டி பேசுவது? தேவனுடைய அன்பையும் சிலுவை கிரயத்தையும் குறைத்து பேசுகிறவர்கள் வேத புரட்டர்கள். ஆமே. அவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். ரொம்ப நிதானமா எழுதுறார் பவுலு, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார், ஆத்மாவிலே பாவத்தை உள்வாங்கினார். நான் சொல்லுகிறேன், இயேசு மரிக்க முடியாது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவம் இல்லாதவன் மரிக்க முடியாது. ஆனால் இயேசு மரித்தார் என்றால் என் பாவம் அங்கே வேலை செய்தது என்று அர்த்தம். எதற்காக பதில்? இயேசுவின் அன்பை குறைத்து பேசாதிருங்கள். அவர் ஆத்மாவிலே வாங்கினார் என் பாவத்தை. The soul replacement, the soul exchange. அங்கே இயேசுவோட சோல், அந்த பரிசுத்தமான சோல் அப்படி அந்த ஆத்மாவை தூக்கி பிதா நேரா வெளியே கொண்டு வந்து வச்சாரு. என்னோட அசுத்தமான இந்த ஆத்மாவை அப்படியே எடுத்து பிதா நேரா கொண்டு போய் இயேசுக்குள்ள வச்சாரு. அவருடைய பரிசுத்தமான ஆத்மா தேவன் எனக்குள்ள வச்சாரு. நான் இயேசுவானேன், இயேசு நானாய் மாறினார். சரீரத்தை வாங்கினாராம் பாவத்தை, ஆத்மாவை மரணத்தில் ஊன்றினார். ஏசாய 53 ஆத்மா 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 என்று 3 சொல்கிறது. வேத பண்டிதர்கள் கருத்துப்படி எந்த ஒரு வார்த்தை ஒரு அதிகாரத்தில் 3 வருகிறதோ அந்த அதிகாரம் முழுவதும் அந்த கீவேர்டில் அந்த அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாய 53 அதிகாரத்தில் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊண்டினார். வாசிப்போம் அந்த 3 நம்முடைய பாவம் இயேசுவின் ஆத்மாவை தொட்டது. வாசிப்போம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு. ஆமென். எத்தனை வசனம்? 12 11 வாசிங்க.
அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. ஆத்தும வருத்தத்தின் பலன் எல்லாமே சோல். வருத்தம் எப்ப வரும்? நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிற அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினபடினால் தேவரீர் அவருக்கு ஆனந்தத்தில் அபிஷேகத்தை கொடுத்தீர். இயேசு நீதி உள்ளவர், அவர் ஆத்மாவில் அழுக்கில்லாதவர். ஆகையால் ஆனந்த தைலத்தில் அவர் இருந்தார். நானோ வருத்தத்தில் இருந்தேன், நானோ கவலையில் இருந்தேன், நானோ குழப்பத்தில் இருந்தேன், நானோ அழுகையில் இருந்தேன். ஆனால் என்னுடைய ஆத்மாவின் பாவங்களை அவர் சுமந்தபடியினால், அவருடைய ஆத்மா எனக்கு ரீப்ளேஸ் ஆனபடியினால் நான் ஆனந்தத்தில் அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டேன். கையத்தட்டு. அவரோ வருத்தத்தை, ஆத்மாவில் வருத்தத்தை, என் குழப்பம் அங்க போச்சு, என் வருத்தம் அங்க போச்சு. நான் கேள்வி கேட்பேன் கடவுளை பார்த்து, ஏன் எனக்கு இது செய்யல, ஏன் எனக்கு செய்யல நான் கேட்பேன். ஆனால் தான் 33.5 வருடத்தில் ஒரு முறை பிதாவை கேள்வி கேட்டதில்லை. என்றைக்கு என்னுடைய பாவம், என்னுடைய ஆத்மா அங்கே போனதோ முதல் முறையாய் கேள்வி கேட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இது எதனுடைய ரியாக்ஷன்? ஏன் சோல் அங்க போயிருச்சு? கேள்வி கேட்டது அவர் அல்ல, கேள்வி கேட்டது நான். என்னுடைய பிடிவாதம், என்னுடைய அகங்காரம், என்னுடைய ஆணவம் இயேசுவுக்குள் போனது. இயேசு கேள்வி கேட்டார். பாவத்தை சரீரத்தில் சுமக்கல சாரே, ஆத்மால சுமந்தார். நான் சொல்லவா, எனக்கு பேர் என்ன தெரியுமா? ஆத்மா. சோல்ல நான் யாரோ அதுதான் நான். நாலு பேர் வந்திருக்கானே, நாலு ஆவி வந்திருக்குன்னு சொல்றீங்க, நாலு ஆத்மா வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அவன் யாரு? ஆத்மா. அப்ப ஆத்மா நல்லவன்னா அவன் நல்லவன், ஆத்மால பாவம் வந்தா அவன் பாவி. இன்னும் இருக்கு, மெதுவா வரேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு பாவம் செய்தவர் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. யோவான் 8:46, என்னிலே பாவம் இல்லைன்றார். 14:30, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை பிசாசுக்கு. 7:26, பாவம் இல்லாதவர் பாவத்திற்கு விலகினவர். 1 பேதுரு 2:22, அவர் பாவம் செய்யவும் இல்லை. இது எல்லாம் அவர் ஜென்யூன், பிராண்ட் நியூ, அதுல மாற்றமே கிடையாது. சார் இது சண்டே கிளாஸ், சார் சண்டே கிளாஸ் ஸ்டடி, நான் அதை கேட்கல சார். நாரதர் உங்களுக்கு அனுப்புனது பாதிதான் சார், முழுச கேளுங்க சார். சிலுவையில என்ன நடந்தது? அங்கே இயேசு பாவமானார். சரி, எப்படி பாவமானாரா? லேவியர் ஆகமம் 16:20-21-22 வார்த்தையை கேட்கும்போது உன்னை புரிஞ்சுங்க, என் பாவம் எல்லாம் இயேசுநாதர்ட்ட போயிருச்சு, நான் நீதிமானா இருக்கிறேன், எந்த பாவமும் என்கிட்ட இல்லை, அத்தனை அவர்கிட்ட போயிருச்சு, அவருடைய நீதி எனக்கு வந்துருச்சு என்கிற உணர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். வாசிப்போம். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும். வெயிட், எப்படி பாவ நிவர்த்தி செய்வான்? நான் சொல்றேன், ஒரு ஆசாரியன் பாவ நிவர்த்தி எப்படி செய்றான்? ஒரு வெள்ளாட்டு கடாவை என்ன செய்யறான்? ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வந்து என்ன செய்வானா? அதன் தலைமேல், நல்லா கவனிங்க, தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு இம்பார்ட் பண்றான். எங்க எல்லாருடைய பாவமும் இந்த ஆட்டுக்குட்டியின் மீது வருவதாக, எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இந்த ஆட்டு ஆடு சுமப்பதாக. அப்பா, அந்த ஆடு அப்படியே எல்லாருடைய பாவத்தை அப்படியே உள்வாங்குது. என்ன சார், எவ்வளோ பெரிய மேட்டரு! இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போன பிதா சொன்னப்பவே அங்கே இயேசுவை பார்த்தார். எல்லா பாவங்களில் உண்டான சகல மீறுதலை அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆல்வசமாய் எங்க விட்டானா? வனாந்திரத்துக்கு ஓடியது, தண்ணீர் இல்லாத இடத்திற்கு ஓடியது,
தாகத்தில் தவிக்கக்கூடிய இடத்திற்கு ஓடியது, புல்வெளி இல்லாத இடத்திற்கு ஓடியது. அந்த வனாந்தரம் தான் பாதாளத்தில் மூன்று நாள் இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஏதோ ஒன்று சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டா அது சில்றன்னு நினைச்சிடக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே சொல்றதெல்லாம் சாதாரணமானதில்லை, சீரியஸா பேசுறதெல்லாம் முக்கியமானதில்லை. ஏதோ போற போக்கில் கேஷுவலா தட்டி விட்டு போட்டோம்னா யூனோ இட், இட்ஸ் எ வெரி வேல்யூபிள் ஸ்டேட்மெண்ட். செந்தமிழ் கவிபாடும் தெரியும், எவ்ரி ஒன் நோஸ் ஹவு டு டாக். ஆனால் வாட் இஸ் த மேட்டர், தட்ஸ் த திங். அழகா கோடு போட்டு எழுதுற, ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்றது 1937 எழுதி வச்சிருக்கேன். நான் மார்ஜினே கூட போடலை, அசிங்கமாக தான் எழுதிருக்கேன். ஆனால் 47 எழுதிட்டேன்ல. செந்தமிழ் கவிபாடும் புலவனா இல்லை, ஆனால் மேட்டர் சரியான மேட்டர் ரொம்ப முக்கியம். முதிர்ச்சியுற்றவர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிரித்து கொண்டு சொன்னாலும் சத்தியம் சத்தியம். ஆமே. அதை வனாந்தரத்துக்கு அனுப்பினானா? அடுத்த வசனம் 22 வாசியம். அந்த வெள்ளாட்டுக்கடா போடுமா, அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அந்த வெள்ளாட்டுக்கடா குடியில்லாத தேசத்துக்கு போச்சான். அடுத்து அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன். வனாந்தரம் என்பது எது? இங்க நிழலாட்டமா எது சொல்லப்படுகிறது? பாதாளம். எல்லார் அக்கிரமத்தையும் தேவன் சுமந்து அவர் சிலுவையிலே பாவமானார். ஆனால் என்ன ஆகல? பாவி ஆகல. கடன் வாங்கினாரு, ஆனா என்ன ஆகல? கடனாளி ஆகல. இதை நம்புறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. வசனம் தெளிவா இருக்கு, பாவமானார் என்றால் பாவியானார் அர்த்தம், தரித்திரமானார்னா தரித்திரரானார் அர்த்தம். நான் சொல்லவா, உங்களுக்கு புரியுற மாதிரி வசனத்தில் சொல்லவா? பாவமானார் அப்படின்னா பாவியானார்னு அர்த்தம், சாபமானார்னா என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்டார்னு அர்த்தம். அந்த வசனத்தை சொன்ன இந்த வசனத்தை நம்பிடுவீங்களா? கலாத்தியர் 3:13. பாவமானாராம், பாவி ஆகலையாம். அது எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பாவியானவன் பாவமாகாம இருக்கலாம், ஆனா பாவமானவன் 10th முடிச்சேன் பிஹெச்டி முடிக்காம இருக்கலாம், ஆனா பிஹெச்டி முடிச்சுட்டான்னாலே 10th முடிச்சிருக்கான்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமானது. சாபமானார்னா சபிக்கப்பட்டார்னு அர்த்தம், பாவமானார்னா பாவியானார்னு அர்த்தம். இப்ப வாசிங்க 3:13 வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபமானார். சாபமானார் என்ன அர்த்தமா? சபிக்கப்பட்டவன் அர்த்தமா? கையத்தட்டு சாபமானார் என்றால் அவர் சபிக்கப்பட்டார் என்ற அர்த்தம் என்றால், பாவமானார் என்றால் அவர் பாவியானார் என்றான அர்த்தம். சபிக்கப்பட்டவன், மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு சாபமானார், சபிக்கப்பட்டவனாகி சாபமானார். அப்படியே நானும் இயேசு சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து, எப்படி பாவமானாரு? பாவியாகி பாவமானார். நீ என்ன சொல்றீங்கன்னா, ஏசுநாதரு பாவியானார்னா என்ன தெரியுமா? பாவமானாரோட லோயர் ஸ்டாண்டு, அது புரிஞ்சுக்கங்க. பண்ண திருடிட்டான், சரியா? எய்த்து கேட்டவன கத்தி எடுத்து குத்திட்டான். நீங்க கோர்ட்ல என்ன வழக்காடுறீங்க சார்? பண்ண அவர் திருடல சார், கத்தியை கொடுத்தது உண்மை சார், ஆனா பண்ண திருடல சார், பண்ண திருடல சார். அவர் சொல்லுவார், ஜட்ஜு பண்ண திருந்தா கூட விட்டுருப்பேன், கத்தி எடுத்துலப்பா குத்தி இருக்கிற. பாவமானார் என்பது அதிலும் மேன்மையானது. He became sin. பாவம் தான் ஒருத்தனை பாவியாக்கும். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். பாவம் ஒருவனை பாவியாக்கும். அவரே பாவமானார். பாவியாக்க கூடிய தன்மையை அவருக்குள்ள மேல வச்சுச்சு. இதெல்லாம் அவரை குறைச்சு பேசலையா? இதுதான் அவரை உயர்த்துறது. எனக்காக எந்த கேடு அடைந்தா? எவ்வளவு கீழே போனாரு! தேவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாராம்.
அது இறக்கமா? பூமியிலிருந்து நரகத்துக்கு போனாராம். நரகத்தில் இருக்கிறவன பரலோகத்துக்கு கொண்டு வந்தாராம். அது கிருபை. இறங்கினது இறக்கம். அங்கிருந்து பாதாளத்துக்கு போனது கிருபை. மேலே கொண்டு உட்கார வச்சது அன்பு. அவரை உயர்த்தி பேசுகிறோம் என்று சொல்லி அவரை குறைத்து பேசாதிருங்கள். இதைத்தான் பைபிள் சொல்லுது. எங்களால் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இந்த வார்த்தை எங்க தெரியுமா சொல்றாரு? ஏசாய 53 சிலுவை மரணத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறான். நான் சொல்றத இந்த சிலுவை மரணத்தை பேசுறேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. தேவன் எப்படிடா பாவி ஆக முடியும் என்ற கேள்வி கேட்ப, அதனாலதான் முதலே சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற சிலுவை சம்பவத்தை, எங்களால் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்கிற கேள்வியிலிருந்து ஏசாய 53 தொடங்குகிறது. சிலுவை மரணத்தில் நடந்த விஷயத்தை மனுஷன் விசுவாசிக்க மாட்டானா? அது எப்படி சார்? அது எப்படி சார்? நண்பக்குரியவர்களே, ஏசாய 53 மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் ஆத்மாவிலே எல்லாவற்றையும் வாங்கினார். எபிரேயர் 2:14 வாசிங்க, 14:15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. ஹலோ, இயேசு எப்படி பாவியானார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் அவர்களை போல. சரிப்பா, இயேசு பாவி ஆகல. நான் கேக்குற, நீ யாரு? நீ பாவியா ஆவியா? இல்ல, நான் உங்கள்ட்ட நீங்க யாரு? பாவிதானே. பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை. கைய தட்டுங்க. நான் பாவியா? அவரு என்ன போல மாறினாரு சார்? சிலுவையில எக்ஸ்சேஞ்ச் சார். Greatest exchange was done on cross. நான் அவரானேன், அவர் நான் ஆனார், அவ்வளவுதான். சிலுவையில அறிவு கட்டாத அன்பு அங்கு வந்தது. சரி, அடுத்த வசனம் வாசிமா, 15. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? அடுத்த வசனம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி தம்முடைய மரணத்தினாலே. அது எங்க வருது? மரணத்தின் அதிபதியாயின சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி அங்க வருதா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஆமென் அழிக்கும்படிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, இந்தியா வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கு, பாகிஸ்தானோட ஆடிட்டு இருக்கு. பேட்டிங் சரியா பிடிக்கல, தோக்குற மாதிரி இருக்கு. நான் நல்லா விளையாடுவேன், உடனே நான் ஆடியன்ஸ்ல இருந்து இறங்கி போய் என்கிட்ட பேட்டை கொடுறான்னு வாங்க முடியுமா? நான் பேட்டை வாங்கி விளையாடணும்னா நானும் இந்தியன் டீம்ல ஒரு ஆளா மாறணும், நானும் யூனிஃபார்ம் போடணும், அதுக்கப்புறம் தான் விளையாட முடியும். இயேசு மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். அதோட இருந்தா அவர் மாம்சத்துல வந்தாரு, ஆனால் சிலுவையில பாவம் வரலன்னு சொல்லலாம். ஆனால் தன் அவர் என்ன செஞ்சாராம்? மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அடிச்சாராம். அப்ப மரணம் வேணுமா இல்லையா அவருக்கு? மரணம் எப்ப வரும்? பாவத்தின் சம்பளம் மரணம். என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் சிலுவையில் அவருக்கு போனபடினால் அவர் தன் அம்மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த கேடடைந்தார் ஐயா, அந்த கேடடைந்தார். சிலுவை மரணத்தை குறைத்து பேசுகிற வேத புரட்டுகளுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கையில அழுக்குப்படாம தூக்குறவர் இல்லையா அவரு? அப்படி பிரசங்கிக்கிறார்கள் சிலர். இல்ல, எனக்காக அழுக்கையும் பொருட்படுத்தாம இறங்கி தூக்குனவர். நேற்று ஒரு செய்தி முந்தானத்தை நான் கேட்டேன் சன் டிவியில. என்னன்னா, ஒரு அம்மாவுடைய குழந்தை கிணத்துல விழுந்துருச்சு. எத்தனை பேர் கேட்டீங்க? அந்த அம்மாவுக்கு நீச்சல் தெரியாது, ஆனா உள்ள கூச்சிருச்சு.
குதிச்சு என் பிள்ளை என் பிள்ளைன்னு உடனே விழுந்த சவுண்டை கேட்டு ஓடி வந்த அம்மாவையும் காப்பாத்திட்டேன் பிள்ளையும் காப்பாத்திட்டாங்க. இப்ப என் கேள்வி, அந்த நேரத்தில் அந்த தாயார் என்ன செஞ்சா? நான் பரிசுத்தர், நான் பரலோகத்தில் இருக்கிறேன், நாங்களாம் இறங்க மாட்டோம். மதவாதி, மதவாதி. பரிசுத்தத்தை ஓவரா பேசுறானாலே, அன்பை குறைக்கிறானாலே மதவாதி. ஆனா எப்ப பரிசுத்தத்துக்கு மேல அன்பு வருதோ அவன் தான் புதிய உடன்படிக்கையின் ஊழியன், தேவனால் அனுப்பப்பட்ட பிரசங்கி. அன்பு எப்படியா பாவத்தவர் வாங்கினாரு? அவர் பரிசுத்தரியா? ஒரே வரியில சொல்றேன், அன்பு சகலத்தையும் சகிக்கும். சகிக்கும், கை தட்டி கொள்ள அந்த வார்த்தை. சகிக்கும். இயேசு சகித்தார், சகித்தார். மாபெரும் கிரயத்தை குறைத்து பேசாதீர்கள். அகஸ்டின் அன்னை சொல்றதுல ஒரு வார்த்தை என்னன்னா, பாவி ஆவது என்றால் என்னவென்றால், பிசாசினால் நிரப்பப்பட்டு பாவம் செய்கிறவனே பாவியாய் பாவி என்று அழைக்கப்படுவான். பாவத்தை சுமக்கிறதுனா ஒருத்தன் பாவியாக முடியாதுன்றாரு. மிக தவறான ஒரு வாதம். என் அன்புக்குரியவர்களே, பாவியாய் நீங்கள் மாறுவதற்கு நீங்கள் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடனாளியாய் மாறுவதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்த வாங்கினதுக்கு ஜாமீன் போட்டாலே போதும், நீங்க கடனாளி ஆயிட்டீங்க. நான் சொன்னேன், இயேசு பாவம் செய்ததினால் பாவியாகவில்லை, என் பாவத்தை ஏற்றுக்கொண்டதினால் பாவியானார். இந்த விளக்கம் இந்த வியூல தான் நான் பேசினேன்னு அண்ணனுக்கு தெரியாது, ஆனா இடையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இவன் இந்த வியூல தான் பேசுறான், ஆனா நம்ம புரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது, புரியாத மாதிரியே இருக்கணும், அப்பதான் குற்றம் சுமத்த முடியும். உங்களுக்கு புரியுது, அவர் ஃபுல்லா பார்த்து அவருக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா இடையில இருக்கிறவன் வெட்டி போடுற வேலையை பாக்குறதுனால வந்து புரியாது. இது வந்து விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்ப நான் திரும்ப நான் சொல்றேன், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், பேசித்தனம் செய்கிறான், வியாதிப்படுகிறான், ஒரு எய்ட்ஸ் பேஷண்டா என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். இவன் எப்படி மாறினா, எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே பாவம் செய்தவர்கள் கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அவர்கள் புண்படுத்த நான் விரும்பவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆயிடுறான், ரைட். இவன் எப்படி பாவியானா? பாவம் செஞ்சனால பாவியானா. இவன் எப்படி வந்து பாதிக்கப்பட்டான்? பாவம் செஞ்சதுனால. இப்ப இவனுடைய ரத்தம் இன்னொருவனுக்கு ஏற்றப்படுகிறது, இவன் பாவம் செய்யாமலே பாவி ஆயிட்டான். கையை தட்டு. இயேசு பாவம் செய்து பாவியாகவில்லை, என் ரத்தம் அவருக்கு ஏற்றப்பட்டது, என் ஆத்மா அவருக்கு மாற்றப்பட்டது, ஆகையால் அவர் பாவியானார். பாவியாய் மாறுவதற்கு நீங்கள் பாவம் செய்துதான் பாவியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், இதைத்தான் நான் சொன்னேன். இயேசு பாவியானார், பாவம் செய்தல்ல, என் பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியினால். நீங்க சொல்றீங்க கடன் வாங்கினார் கடனாளி ஆகலன்றீங்க, எந்த ஒரு நியாயம் எனக்கு தெரியல. நான் சொல்லுகிற வார்த்தை இயேசுவின் தரத்தை குறைக்கவில்லையே. நான் இவ்வளவு நேரம் பேசினேன் இல்லைங்க, அவர் மேல உங்களுக்கு அன்பு கூடி இருக்கா குறைஞ்சிருக்காருங்க? கையை தட்டுங்க. ஆமே. எனக்காக குதிச்சாரியா உள்ள என் பிள்ளைன்னு ஒரு மனுஷன் கேட்டானா, ஒரு ராஜா அவர் கதை சொல்லுவாங்க, உங்க இயேசுநாதரு ஏன்பா அவ்வளவு தூதர்கள் இருக்கிறாங்க, நீ பாவத்தில் வந்துட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ அண்ட சராசரங்கள் அவ்வளவு தூதர்கள் இருக்கிறாங்க வைக்கிறாங்க, அவங்கள ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டு டக்குன்னு என்ன செய்யலாம், தூக்கிருக்கலாமே, அவரே வருவார்னா இதெல்லாம் கதை அப்படின்னா. உடனே இந்த அமைச்சர் அமைதியாக இருந்துட்டாராம். ஒரு நாள் அமைச்சர் ராஜா கடலில் இருக்கும்போது வந்து இன்னொரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது, இவன் தூரத்தில் இன்னொரு கப்பலில் இருந்து ராஜா பார்த்து அமைச்சருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி கையில் அந்த ராஜாவோட பிள்ளைய தூக்கி, இந்த பாருங்க உங்க பிள்ளை அப்படின்னு கடல்ல போட்டானா. போட்டவுடனே ராஜா ஒரே தவுள்ள தவிட்டானா பாருங்க, தவி வேகமா போய் தான் பிள்ளை பிள்ளைன்னு போய் தூக்குனான். அது பிள்ளை இல்ல, பிள்ளை மாதிரி செஞ்ச ஒரு பொம்மை. அப்ப கேட்டார் அமைச்சர், ஏன் ராஜா உங்க பின்னாடி இவ்வளவு பேர் நின்னாயிலே, அவங்களெல்லாம் குதினா குதிச்சிருப்பாங்களே, நீ ஏன் குதிச்ச? சொன்னா தட் இஸ் அது அன்பு, அதுதான் எங்க அப்பாக்கு இருந்துச்சு. தன் தூதர்களை அவர் அனுப்பவில்லை, நமக்காக தானே வெளியே வந்த
நானே பூமியில சச்சவன். அமேசிங் லவ் சார். என்ன நினைக்கிறீங்க? குறைத்து மதிப்பிடாதிருங்கள். இன்னும் இவைகளை பார்க்கல மேன்மையான சிலுவையில் நடந்திருக்கிறது. இவைகளிலும் மேன்மையானது சிலுவையில் நடந்திருக்கு. ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாரா? ஆமென், ஆமென். ஓகே, 53 ஏசாய் 53 வாசிமா. ஒரு தடவை வாசித்துட்டு நம்ம முடிச்சிருவோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ரெண்டு வசனத்துக்கு இடையே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. எவர்கள் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறார்களோ, இதை சொல்லிட்டு எதை பேசுறாரு? சிலுவை மரணத்தை பேசுறேன். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், விசுவாசம் என்றாலே அது சிலுவையோடு தொடர்பு படுத்தப்பட்டது. நம்பிக்கை என்பது எதிர்காலம், விசுவாசம் என்பது கடந்த காலம். சொல்லியிருக்கிறேன், எப்பெல்லாம் சிலுவை வருதோ அங்க விசுவாசம் வருது. விசுவாசம் என்பது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதல்ல, கர்த்தர் எனக்காய் மரித்தார் என்பது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் மொத்தமே நாலு இடத்துல வருது விசுவாசம். அந்த நாலு இடத்துல என்ன இங்க வருது? சிலுவையை பேசும்போதே விசுவாசம் பேசுறான். அப்ப இப்ப நான் பேசுறேன், இதெல்லாம் நீ நம்ப முடியும், விசுவாசிக்க முடியாது. அதனால தொடங்குறாரு, எங்களால் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவன் இந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய புயமும் கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் கர்த்தருடைய ஆரோக்கியமும் வெளிப்படும் என்பதுதான். யார் விசுவாசிப்பா? யாருக்கு வெளிப்பட்டது? அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு வெளிப்படும். எதை விசுவாசிக்க வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். வாசிப்போம் தொடர்ந்து. ஆமென். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? ஏசாயா வாழைப்பழத்தை உரிச்சே வச்சிருக்கான். ஆமா, ஜஸ்டின் எடுத்து வாயில வச்சு ஊட்டுறான். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அழகு இல்லை. எல்லா இடத்துலயும் அழகுன்னு பேசும்போது நீ எதை பேசுவ? உள்ளான அழகு, பரிசுத்தம், அப்படி பேசுறியே. அப்ப இங்க அழகு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ராஜஸ்திரீ, உள்ளான மகிமையுடையவள். அப்ப எந்த அழகு அவருக்கு இல்ல? ஓப்பனா சொல்லவா, பிதா அவரை கைவிட்டார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இயேசு பாபமானார், மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபமானார், பாவியானான் என்று எழுதியிருக்கிறபடி பாவமானார், தரித்திரனான் என்று இருக்கிறபடி தரித்திரமானார். சாபமானாலே சபிக்கப்பட்டவன் அர்த்தம், பாவமானாலே பாவியானான்னு. எனக்காக, எனக்காக. இது எப்படி அசிங்கமாகும்? இது அசிங்கமா அழகா? சொல்லுங்கள், இயேசு பாவியான என்பது அசிங்கமா அழகா? அழகு, அழகு. ஒரு தாய் வீடு வீடா பாத்திரம் தேய்ச்சி பாத்திரம் தேய்ச்சி தன் பிள்ளைய படிக்க வச்சு, அவனை வந்து என்ன செஞ்சாலும் வந்து வந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் படிக்க வச்சாலும், அதற்கு பிற்பாடு அவன் வந்து டிகிரி படிச்சு ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டானான். கலெக்டர் ஆன பிறகு அவனை வந்து இன்டர்வியூ எடுக்கிறான். ஏன் சார் பரவாயில்ல, நீங்க பாஸ் ஆகிடுன்னு சொன்னப்ப சொன்னானா, நான் என் திறமையில படிச்சு பாஸ் ஆகலன்னு சொல்லுவாங்க. அம்மா கூட்டு வந்து அந்த அம்மா அப்படியே பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் என்ன செஞ்சிருந்துச்சு? காச்சு போய் அசிங்கமா கொடூரமா இருந்துச்சான். அந்த கையை தூக்கி காமிச்சானா, இந்த அழகுதான், இந்த அழகுதான், இந்த அழகுதான் என்னை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா மாற்றியது. மத்தவன் பார்வைக்கு அசிங்கமா இருக்குமியா? பெத்த பிள்ளைக்கு அது அழகா தான் தெரியும். உனக்கு அசிங்கமா இருக்கலாம் இயேசு பாவியானவர் என்பது, பிள்ளையாகி எனக்கு அது அழகு என்று சொல்லுகிறேன், அழகு என்று சொல்லுகிறேன். வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அது அசிங்கமா இருக்கலாம், பிள்ளைகளாகிய நமக்கும் அது அழகு. அந்த அசிங்கமான கையை பார்க்க பார்க்க எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அன்பானவர் என் தேவன். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிமா தொடர்ந்து சீக்கிரம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். ஓகே, அவரை விட்டு இயேசு பாவத்தை வாங்கினார்.
எல்லாம் எல்லாம் சொல்லுங்க. ஆனா ஏசு என்ன ஆகல? பாவி ஆகல. ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்த ஏசு பாவத்தை வாங்கினாரு. ஆனா ஏசு, ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். அவர் என்ன சொல்றாரு? பாவம் வாங்கினாரு, பாவி ஆகலன்றாரு. நான் ஒரே ஒரு வசனம் சொன்னேன், நீதிமொழிகள் வாசிப்போம். நீதிமொழிகள் 6:27-28. பாவத்தை வாங்கினாராம், பாவி ஆகலையா? 6:27-28 சத்தமாசிமா. தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? கையை தட்டு. நெருப்பை வச்சுக்கிட்டாராம், வஸ்திரம் வேகலையா? அழகா கேட்டான் சாலமன், வஸ்திரம் வேகாமல் மடியிலே நெருப்பை வைக்க கூடுமா? பாவி ஆகாமல் பாவத்தை வாங்கி உள்ளே வைக்க முடியுமா? அடுத்த வசனம், தன் கால் சுடாமல் எவனாவது தழலில் இதுக்கு மேல என்ன வேணும்? சாலமன் வந்துட்டாரு, ஆமா உள்ள என்டர் ஆயிட்டாரு. பவுல் என்டர் ஆயிட்டாரு கலாத்தியர்ல, ஏசா என்டர் ஆயிட்டாரு ஏசாய் 53ல. ஆமா, தேவைப்பட்ட அம்புட்டு ஹீரோவை உள்ள கூப்பிடுவேன் நான், அப்புறம் எக்ஸ்பாண்டபிள் மாதிரி ஆகி போயிடும். சோ என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். வஸ்திரம் வேகாமல் ஒருவன் நெருப்பை கட்டிக்கொள்ள முடியும் என்றால், கால் சுடாமல் ஒருவன் தழலில் நடக்க முடியும் என்றால், ஏசு ஆத்மாவிலே பாவமாக்கப்படாமல் பாவியாக்கப்படாமல் பாவத்தை வாங்க முடியும். இது நம்ப முடியும்னா அது நம்ப முடியும். ஏசு நம்மை போல் ஒருவராய் மாறினார். சோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபமானார், பாவியானவர் என்று எழுதியிருக்கிறபடி பாவமானார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சோ நான் பேச வந்த எல்லாவற்றையும் உங்களிடத்திலே பேசியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்ல வாய்ப்பை கொடுத்தார். இந்த செய்தி நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் கிரயத்தின் மீது உங்களுக்கு இருந்த மதிப்பையும் மரியாதையும் கூட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். அவர் மீது அன்பை உங்களுக்கு உயர்த்தி இருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு பாத்திரம் தேய்த்தேன் தாயின் கைகள் என்னவா தெரியல, அழுக்கா தெரியல. அந்த கதையில் சொன்ன அந்த மனிதன் சொன்னது போல, அப்படி என் தகப்பன் அந்த கேடு அடைந்தார். நான் சொல்லவா, இயேசு ஒட்டுமொத்த உலக சரித்திரத்தில் மிக அழகாக இருந்தது எங்க தெரியுமா? சிலுவையிலே. சிலுவையிலே பரலோகத்தின் பார்வையில் கூட அவர் அசிங்கமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை, என்கிட்ட கேள்வி கேட்டா, இயேசு எங்கே அழகா இருந்தார், எங்கே தன் அழகிலே அழகா இருந்தார்? சிலுவையிலே எனக்காக அந்த கேடு அடைந்த போதுதான் மகா அழகா எனக்கு காட்சி கொடுத்தார், மகா அழகா எனக்கு காட்சி கொடுத்தார் அந்த அழகான கண்கள். ஆமென். God is good. சுவாகவே மேல் நோக்கி வருவோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல தேவ மனுஷன் அவர் கேட்ட கேள்விகள் மதிப்போடும் கனத்தோடும் சற்றும் கனம் குறையாமல் நான் வணக்கத்தோடு உத்தரவு சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். அகரிப்பா ராஜாவே, உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நான் பாக்கியம் என்று கருதுகிறேன். அன்பான இடைத்தரகர்களே, இன்னும் இதை வந்து பிஒய்எம் ஆர் ஸ்டான்லி மற்றும் ஜாக் பூனன், இன்னும் வந்து டெல்லியில் இருக்கார்ல அவர் யார், நம்மால் ஒருத்தர் அழகா வயசான ஒருத்தர், வாட்ஸ் இஸ் நேம், ரவி சக்காரியாஸ், இவர்களுக்கெல்லாம் போகட்டும். ஆமாம், அகரிப்பா ராஜாக்களுக்கு முன்பாக மறு உத்தரவு சொல்லத்தக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த வேலைகளை தேவன் இவர்களை கொண்டு நமக்கு செய்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காட் இஸ் குட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இது போன்ற கேள்விகள் எழும். ஏன்னா நான் ஏற்கனவே 100 கேள்விகளும் கிருபைக்கு எதிராக கேட்கப்படும் 100 கேள்விகளும் அதற்கான பதில்களும் ஒரு புக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் இருந்த ஒரு பேஜில் தான் இப்போ நான் பேசியிருக்கிறேன். ஸோ கேள்விகள் கேட்கப்படட்டும், அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆமேன். உண்மையில் சொல்கிறேன், தரமான ஒரு கிரவுண்ட்லேருந்து என்கிட்ட பேசினா
நிச்சயமா நான் பதில் தருவேன். நீங்க பனியனை பத்தியும் அண்டர்வேர் பத்தி நீ பேசுனீங்கன்னா, சாரி நான் வந்து நீங்க கதர்ல போடுறீங்களா, வந்து ரெடிமேடா எடுத்து வச்சீங்களான்னு கேட்டா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். தயவு செய்து ஆனால் தரமுள்ளவர்களை நீங்கள் கேளுங்கள், தரமான பதில்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் பவுலிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் தான் புதிய ஏற்பாட்டில் பாதி பக்கங்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைக்கவே கூடாது. ஏனென்றால் பைபிள் தெளிவாக சொல்லுது, இயேசு வந்து அந்த மத்தையில் காலையில் போய் பேசிக்கிட்டு போக சொன்னார். சிலர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் போகிறாரு, அடுத்த ஒரு சில கேள்விக்கும் பதில் சொல்கிறார். ஸோ யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற பொறுப்பும் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கனத்துக்குரியது. இது வந்து கொஞ்சம் வந்து வேல்யூவான கொஸ்டின் அல்லது கொஸ்டின் வேல்யூ இல்லை, ஆனால் கேட்குற ஒரு வேல்யூவானாலு அப்படி நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். திஸ் இஸ் நாட் வந்து ஆன்சரிங் டு த கிரிட்டிக்ஸ் அப்படி நீங்கள் நினைக்கவே கூடாது. இது எத்தனையோ எத்தனையோ பேர் எனக்கு இன்னைக்கு அனுப்பிச்சாங்க, பிரதர் வி நீட் த ஆன்சர். யாரோ கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க நீங்கள் ஒதுக்கிடலாம், ஆனால் இந்த அப்பாவி ஆத்மாக்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒதுக்க முடியாது. உத்தரவு சொல்வதற்கும் விளக்க சொல்வதற்கும் உங்களுக்கு கடமை இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த வார்த்தை அவர்களுக்கு போயிருக்கும். ஸோ நீங்கள் அநேகருக்கு அனுப்புங்கள், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கூட ஒரு விஷயம் கூட இதில் பாக்கி இருக்கு, பாக்கி இல்லை, இன்னொரு அது அடுத்த மெசேஜ். வென் டைம் பெர்மிட்ஸ் ஐ வில் வந்து எக்ஸ்பிளைன் இட். அது என்னென்னா வந்து பரலோகத்தை இவர் எப்படி ரத்தம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லிச்சு அப்படின்னு வெளிப்படத்தில் போய் தெளிவாக வாசிங்க. 4:23 சொல்கிறாங்க, உங்கள் ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்குறீர். பரலோகம் ஒரு விஷயம் பரிசுத்தமாக்கப்பட்டது என்று நான் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இடவாக பெயர். ஊர் உறங்கிற்று என்றால் ஊரில் உள்ள மக்களை குறிக்கிறது. இந்த தரையில் பினாயில் போட்டு கழுவிட்டு இருந்தாயின்னு சொல்ல வரல. நீங்கள் அதை கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கு, அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்து பரலோகம் பரிசுத்தமாக்கப்பட்டது என்றால் பரலோகத்தில் இருக்கிற 4:24 வரை அத்தனை பேரும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் ஒன்னே ஒண்ணுதான் மேல இருக்குது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக சரித்திர நான் கேட்டேன், ஆண்டவரே எங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு சிலுவை ஒன்றுதான் வழியா? என்னிடத்தில் தேவன் சொன்னார், இல்லை, 1000 வழி இருக்கிறது, ஆனால் என் அன்பை காட்டுவதற்கு அது ஒன்றுதான் வழியினர். ஆமே ஆமே ஆமே. அந்த அன்பு அவர் அந்த வழி அவர் சூஸ் பண்ணாரியா? பரலோக அன்புல நிறைஞ்சிருக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளே சகலமும் அங்கே நிலைத்திருக்கிறது. கண்கள் திறக்கப்படட்டும், மதவாத ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அன்பின் ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவாராக. கர்த்தருடைய வல்லமையை காணும்படி கண்களை திறப்பாராக. கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஆண்டவரே சிலுவையிலே நீர் பாவமானீரோ, பாவியான இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மதிப்பை குறைக்கலப்பா, உங்க மதிப்பை கூட்டுதா ஆண்டவரே. ஏன்னா எங்களை நீங்க நேசிச்சிருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் ஆண்டவரே தவறானதை எங்களுக்கு போதிக்க மாட்டீர். இந்த நாளிலே நீங்கள் பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எங்களால் பிரசங்கிக்கப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்கிற வார்த்தைகளின்படி ஏசாயா 53 ஆண்டவரே நீர் எங்களுக்காக எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர். கர்த்தாவே பாவத்தை வாங்கிட்டு பாவி ஆகலனா அவ துக்கத்தை வாங்கிட்டு நீங்க துக்கம் அடையலன்னு அர்த்தமாயிடும். துக்கத்தை வாங்கினாருன்னா அவர் துக்கப்பட்டாரு. அங்க என் வியாதியை வாங்கினார், அங்க சரீரம் வியாதி பட்டிருந்தது. உலகத்தின் அத்தனை வியாதிகளும் இயேசுவின் மீது அன்றைக்கு சுமத்தப்பட்டது. சிலுவைக்கு முன்பாக இயேசு பாவி இல்லை என்பது உலகம் அறிந்த உண்மை. சிலுவையிலே அவர் எனக்காக என் பாவங்களை சுமந்தார். நான் பாவியாய் இருக்கிற நான் அங்கே அவர் இருந்த இடத்தில் இருந்தேன். அவருடைய பரிசுத்தம் நீதி எனக்குள் கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மீதி வேலையை செய்யும்படிக்கு விட்டுக் கொடுக்கிறேன். இயேசுக்கு நாமத்தில் பிதாவே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? காட் இஸ் குட். ஏதோ அறிவிப்பு இருக்கப்ப பாப்பா, கர்த்தர் தக்க தருணத்துல நமக்கு இபில திரும்ப ஏதோ கொடுத்தார்.
இப்பொழுது காணிக்கை நேரம், உற்சாகமாக உங்கள் காணிக்கையிலே பாருங்க, நீங்கள் விதைங்க. இந்த சத்தியம் உலகமெங்கும் போகணும். இன்னும் நம்ம ஓன் சேனல் சீக்கிரம் வரணும், சொந்த சேனல் சீக்கிரம் வரப்போகுது. பல நேரங்கள் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்னுமா நமக்கு வந்து சேனல் விஷயத்தில் உதவி செய்கிறவர்கள் எல்லாம் சொந்த சேனலுக்கு வரணும். அதாவது ஏற்கனவே இருக்கிற இந்த சேனல் வந்து இனி சேட்டலைட் சேனலில் என்ன செய்யணும், மாறணும். இன்னும் வந்து யூடியூப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் இந்த ஊழியத்தை நம்மை அழைத்து கொண்டு தெரிந்திருப்பார் என்றால் நிச்சயமாக இது துளிர்க்கும். நான் சொல்கிற இந்த கிரியையும் இந்த செய்யையும் மனுஷனால் உண்டாயிருந்ததானால் அது ஒழிந்து போகும், அது தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது என்கிற கமாலியேலின் மிகப்பெரிய ஆலோசனையை பணிவாக வைத்து இன்றைய நாளின் செய்தி முடிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் என்றும் என்றும்
God bless you.